அம்மா, உங்கள் பேர் என்ன? மன்மதன். மன்மதன். பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படி முழுசா ஒரு பொண்ணு, அதுவும் அழகா தனியா இருக்கா, பக்கத்துல ஈ கக்கா கூட கிடையாது. ஏதாவது முயற்சி பண்ணலாம்னு அவங்களுக்கு. அந்த கழுத்தும் தெரியுது. ஆமா, அதை யார் போய் முதல்ல தொட்டுட்டு வரலான்னு பாக்கலாமா? பாக்கலாம். ஓடணும். என்ன? சரி, 1, 2, 3. நீ மூச்சு வாங்குறது பாக்குதா? பேருக்கும் ஆளுக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்பனே, இன்னைக்குதான் நான் முத முதல்ல கடந்து வந்திருக்கேன். இத்தனை நாள் செத்த பணத்துக்கு சவரம் பண்ணி தொழில அழுத்து போச்சு. இன்னைக்காவது உயிரோட கோழு கோழுன்னு ஒரு ஆளை அனுப்பி வைப்பா. யாருப்பா கடையில? அர்ஜென்டா வெளியே போகணும், வந்து சேவ் பண்ணு. வாங்க, என் தொழிலுக்கு முத ஆளு நீங்க தான். என்னது, நான் தான் முத ஆளா? என் மூச்சு இல்ல, தொழில கத்துக்கு போறியா? என்ன ஆள விடுற சாமி? அவசரப்படாதீங்கல்ல, எனக்கு ரொம்ப சர்வீஸ். முத முதல்ல கடை திறந்தல, அதை சொன்னேன். சொல்றத தெளிவா சொல்லுங்க ஐயா. நீ எல்லாம் எப்படித்தான் சேவிங் பண்ண போறியோ? சரி சரி, நான் எங்க உட்கார்றேன்னு சொல்லு. உட்கார்றதா? எழுத்தாப்புல ஒரு பெஞ்சு எனக்கு, அதை போய் படுங்க. இது படுக்கு வா. நீ மூச்சு இல்ல சேவிங் பண்ண போற? படுக்க சொல்றானே, எனக்கு ஒண்ணுமே சரியா படலையாப்பா. இதெல்லாம் தொழில் ரகசியம்ங்க. தொழில் ரகசியமா? நீ என்ன ஆடு மூடி ஆட்டாட போறியா? சரி சரி, கண்ணை மூடிக்கங்க. ஏ, கண்ணா மூச்சு விளையாட போறியா? இல்ல, அப்பதான் எனக்கு மூடு வரும். நல்ல வேலை, சில்க் சுமிதா வந்து ஆடினாதான் மூடு வரும்னு சொல்ல முட்டிய. அண்ணே, இந்த மாலைய போட்டுக்கோங்க அண்ணே. ஓஹோ, முதல் கஸ்டமர்ங்கிறதுனால மாலையா? மரியாதை எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. முதல் கஸ்டமர், நீங்க வீடோடி வாழணும். ஏய், வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும். இந்த வாயை வச்சுட்டு எல்லாம் வாழ்த்தாத. மடமடான்னு சோப்பை போட்டு சேவ் பண்ணு. சோப்பா? எனக்கு போட்டு பழக்கமே இல்லையே. என்னது, சோப் போடாமலே சேவ் பண்ண போறியா? ஏய், மூஞ்சில வெட்டிக்கிட்டு விழுந்தது மகனை பிளேட் ஆறிய உடம்பூர கீறி வச்சிருவேன். இங்க பாருங்க, இது வரைக்கும் நான் சேவிங் பண்ண போது யாருமே வாய் திறந்து பேசுனது கிடையாது. நீங்க ஒருத்தர் தான் பேசிருக்கீங்க. எல்லாரும் வாய்க்கு பிளாஸ்டிக் ஓட்டிருவியா? இல்லண்ணே, இது வரைக்கும் நான் செத்த புறத்துக்கு தான் சேவிங் பண்ணிருக்கேன். செத்த புறத்துக்கா? இல்லடா. இல்லண்ணே, என்ன முன்னபடி தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. வருவா, அன்னைக்கு பேண்ட் சட்டை உருவிட்டு நிர்வாணமா ரோட்ல நடக்க விட்ட, இன்னைக்கு கத்தி எடுத்து ஆலைய க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டியா? வேட கத்தி.
போகும் கற்பனை பருவ சிறகு இருக்கவா மங்கன் பொன்னம்பலத்தோட முடியுமா? நீங்க தானே பார்த்து சரியா சொல்லுங்க. ஐயோ ஆமா அவனே தான். விஷயம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்க. என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? ஜனங்கள் எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? அவங்களுக்கு